வணக்கம்ங்க, நான் போதி பிரவேஷ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க இல்லையா? கல்யாண விதிகளை பார்த்துருப்பீங்க இல்லையா? எப்படி பொருத்தத்தை கண்டுபிடிக்கிறதுலாம் பார்த்தீங்களா? ஓகே, இதில் வந்துங்க, வறுமை என்பது ஒரு நோய் என்கிற நூலின் 23வது அத்தியாயம், தலைப்பு செயல் விதி. பிரபஞ்சம் என்பது விதிகளின்படி இயங்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் களம், விண்டுரைக்க முடியாத ஆற்றல் களம். தன் விதிகளை தானே பின்பற்றும் ஒரு ஆச்சரியமான அமைப்பு இது. மேலும் தான் வகுத்துள்ள விதிகளை பின்பற்றுவோரின் அடிமையாகவே மாறிவிடும் ஒரு அசாத்திய சக்தியும் கூட. இந்த வகையில் செல்வந்தராவருக்கு ஆக உருவாவதற்கு பல விதிகள் பிரபஞ்சத்தில் உள்ளன. அவற்றில் ஒன்று செயல் விதி. அதை பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். உங்களை பற்றி நீங்கள் உருவாக்கி கொள்ளும் கருத்து தான் உங்கள் ஆழ்மன கதவை திறக்கும் சாவி. நீங்கள் உருவாக்கி கொண்ட உங்கள் கருத்தின் அடிப்படையில் நீங்கள் செயல்படுவதுதான் உங்கள் கருத்தை உங்கள் ஆழ்மனதிற்குள் நீங்கள் பதிக்கின்ற செயல். அதாவது, ஒரு கருத்தின் அடிப்படையில் ஒரு சிறு நடவடிக்கையாவது நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் உருவாக்கி கொண்ட கருத்து உங்கள் ஆழ்மனதில் பதியாது. நீங்கள் உருவாக்கி கொண்ட கருத்தின் அடிப்படையில் செயல்படும் ஊக்கம் உங்களுக்கே பிறக்காவிட்டால் உங்களுக்குள் உருவாக்கி கொண்ட கருத்தை நீங்களே நம்பவில்லை என்று பொருள். உங்களுக்குள் நம்பிக்கையை உருவாக்க முடியாத கருத்து எதுவாக இருந்தாலும் அது ஆழ்மனதிற்குள் நுழைய முடியாது. நுழைந்தாலும் அங்கே பதியாது. ஆழ்மனதின் கதவர்களையே அது மரடாகிவிடும். அது செல்வந்தராவதற்கான ஒரு கருத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்கள், சரியா? ஆனால் நீங்கள் உருவாக்கி கொண்ட கருத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒரு எட்டுக்கோள் எடுத்து வைக்கல, செயல்படவே இல்லை. அவ்வாறு செயல்படாதன் மூலம் உங்கள் கருத்தை நீங்களே மரடாக்குகிறீர்கள். புரிகிறதா? அதாவது, ஒரு ஆண் திருமணம் செய்கிறான், ஆனால் செக்ஸ் செய்தால் ஆணின் உயிர் சக்தி விரயமாகிவிடும் என்று எவ்வளோ ஒரு முட்டாள் சொன்ன கருத்தை அவன் நம்புகிறான். அதனால் அவன் உயிர் சக்தி வீணாகிவிடக்கூடாதே என்று கருதி செக்ஸில் ஈடுபடுவதே இல்லை. ஒவ்வொரு இரவும் டபுள் ஜெட்டி போட்டு தூங்குறான். இப்படி இருந்தால் அவன் மனைவி கருத்தரிக்க முடியுமா? திருமணம் செய்தால் செக்ஸ் செய்ய வேண்டும், அப்போ தான் அப்பாவாக முடியும், செயல்பட வேண்டும். அதேபோல் தான் ஒரு கருத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டால் அந்த கருத்தின் அடிப்படையில் நீங்கள் இயங்க வேண்டும், செயல்பட வேண்டும். அப்போதுதான் உங்கள் கருத்து உங்கள் ஆழ்மனதிற்குள் நுழையும். உங்கள் ஆழ்மனதிற்குள் எந்த கருத்து நுழைகிறதோ அதுதான் உங்கள் ஆழ்மனதுக்கு நீங்கள் தருகின்ற உத்தரவு. பிரபஞ்சத்துக்கு உங்கள் உத்தரவை அனுப்புறது யார்? ஆழ்மனம் இல்லையா? அந்த கருத்தை, உங்கள் கருத்தை பிரபஞ்ச பெருவெளிக்கு அனுப்பும் பணியில் உங்கள் ஆழ்மனம் இருப்பதால் அது உங்களுடைய கருத்தை பார்த்துட்டே இருக்குங்க. ஒவ்வொரு கருத்தையும் அது கவனித்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் அனுதினமும் பல்வேறு கருத்துக்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுக்கே தெரியாது, உருவாக்கிட்டே இருக்கீங்க. ஆகையால் எந்த கருத்து உங்களுடைய உண்மையான கருத்து என்பதை அறிந்து கொள்வதில் ஆழ்மனதற்கு குழப்பம் ஏற்படுகிறது. புரிஞ்சுக்கோங்க, ஆழ்மனம் குழம்புகிறது. அந்த குழப்பத்தால் உங்கள் உண்மையான கருத்தை அறிந்து கொள்வதில் சிக்கல் ஏற்படுகிறது. அந்த சிக்கலின் காரணமாக எந்த கருத்தின் அடிப்படையில் நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்பதை உங்கள் ஆழ்மனம் கவனிக்கிறது. அதாவது, எந்த கருத்தின் அடிப்படையில் நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்பதை உங்கள் ஆழ்மனம் கவனிக்கிறது. எந்த கருத்தின் அடிப்படையில் நீங்கள் செயல்படுகிறீர்களோ, எந்த கருத்து உங்களை இயக்குகிறதோ, அந்த கருத்தே உங்களுடைய உண்மையான கருத்து என்று உங்கள் ஆழ்மனம் தேர்வு செய்கிறது. உதாரணமாக, இந்த வீடியோ உங்களை ஊக்குவிக்கும் வீடியோ இல்லையா? இதை நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பார்த்ததன் முடிவில் உங்களுக்குள் ஒரு தீப்பொறி பிறந்துவிட்டதே என்று நீங்கள் கருதுகிறீர்கள், சரியா? அல்லது அப்படிப்பட்ட தன்னம்பிக்கை எதுவும் எனக்குள் பிறக்கவில்லை என்று நீங்கள் கருதுகிறீர்கள். இந்த சிந்தனையை உங்கள் ஆழ்மனம் கவனிக்கிறது. ஒவ்வொரு சிந்தனையும் கவனிக்கிறது. அதன்பின் உங்கள் கருத்தை வலுப்படுத்தும் விதமாக அந்த கருத்தின் அடிப்படையில் நீங்கள் இயங்குகிறீர்களா என்றும் கவனிக்கிறது. உதாரணமாக, எனக்குள் தீப்பொறி பிறந்து விட்டது என்கிற ஜாதி என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எனக்கான ஆலோசனை கட்டணத்தை வழங்கவில்லை. புரிஞ்சுக்கோங்க, தீப்பொறி பிறந்து விட்டது என்று கருத்து உருவாக்குகிறீர்கள், ஆனால் கட்டணத்தை நீங்கள் வழங்கவில்லை. ஆகவே உங்கள் கருத்தை வலுப்படுத்தும் விதமாக நீங்கள் செயல்படவில்லை. அதனால் எனக்குள் தீப்பொறி பிறந்து விட்டது என்கிற செய்தி உங்கள் ஆழ்மனதின்
கதை வருகிலேயே மலடாகிவிடும். ஆழ்மனதுக்கு செல்லாது, சென்றாலும் பதியாது. ஏனெனில் உங்கள் கருத்தை ஆதரிக்கும் விதமாக நீங்கள் செயல்படவில்லை. உங்கள் கருத்தை நம்பி 10 ரூபாய் கூட செலவழிக்கும் துணிச்சல் உங்களிடம் இல்லை. காரணம், உங்கள் கருத்தை நீங்களே நம்பவில்லை. நீங்களே நம்பாத ஒரு கருத்தை உங்கள் ஆழ்மனம் ஒருபோதும் ஏற்காது, நிராகரித்துவிடும். ஆழ்மனதுக்குள் செல்லாத கருத்தை அது எப்படி பிரபஞ்சத்துக்கு அனுப்புவோம்? அனுப்ப முடியாது. அதே நேரத்தில் ஆழ்மனதால் சும்மா இருக்கவும் முடியாது. ஆழ்மனம் சும்மா இருந்தால் நாம் செத்துப்போவோம். ஆழ்மனதின் வேலை நிறுத்தமே மரணம். ஆகவே இடைவிடாமல் அது பணி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் ஏதேனும் ஒரு செய்தியை பிரபஞ்சத்துக்கு அனுப்பிக்கொண்டே இருக்கும். அவ்வாறு அனுப்ப உறுதியான கருத்து எதுவும் உங்களிடம் இல்லாவிட்டால், தன்னிடம் இல்லாவிட்டால், என்னிடம் உறுதியான கருத்து எதுவும் இல்லை என்கிற தகவலைத்தான் ஆழ்மனம் பிரபஞ்சத்துக்கு அனுப்பும். அது உறுதியான கருத்தில் என்கிற பெருங்கடலோடு போய் சேரும். அதாவது ஆழ்மனதை பொறுத்தவரை ஆழ்மனதுக்கு பொய் பேச தெரியாது. ஆழ்மனம் நீங்கள் சொல்லும் பொய்யை நம்பும், நீங்கள் சொல்லும் எந்த பொய்யையும் நிஜமாக்கி காட்டும். ஆனால் பொய் பேச தெரியாது. நடிப்பை உண்மை என்று நம்பும், ஆனால் ஆழ்மனதற்கு நடிக்க தெரியாது. ஆகவே உங்களிடம் உள்ளது எதுவோ அதைத்தான் ஆழ்மனம் பிரபஞ்சத்துக்கு அனுப்பிக்கொண்டே இருக்கும். உங்கள் ஆழ்மனதிலிருந்து பிரபஞ்சத்துக்கு என்ன செல்கிறதோ அதை பன்மடங்காக அதிகரித்து கொடுப்பது தான் பிரபஞ்சத்தின் ஒரே பணி, இல்லையா? இந்த சூழலில் உறுதியான கருத்து எதுவும் உங்களிடம் இல்லை என்று அந்த ஆழ்மனம் அனுப்பும் செய்தியை பன்மடங்கு கூடுதலாக அதிகரித்து பிரபஞ்சம் உங்களை நோக்கி அனுப்பும். இதைத்தான் மனக்குழப்பம் என்று சொல்கிறோம். புரிகிறதா? மனக்குழப்பம் எப்படி வருகிறது? இப்படி தான் வருகிறது. இப்போது இதை வேறொரு கோணத்தில் பார்க்கலாம். என் வீடியோவை பார்த்ததன் மூலம் உங்களுக்கு தீப்பொறி பிறந்துவிட்டது என்று நீங்கள் கருதுகிறீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கருதுகிறீர்கள். அதோடு எனக்கான ஆலோசனை கணத்தை 10 ரூபாயை உடனடியாக வழங்கி செயல் வடிவிலும் அந்த கருத்தை நீங்கள் வலுப்படுத்தி விட்டீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், செயல் வடிவிலும் வலுப்படுத்தி விட்டீர்கள். அதனால் உங்கள் அந்த கருத்து உங்கள் ஆழ்மனதின் கதவர்கள் மட்டுமல்ல, உள்ளே நுழைந்து ஆழ்மனதில் பதிந்துவிடும். இப்போது ஆழ்மனதிற்குள் உள்ள கருத்தான எனக்குள் தீப்பொறி பிறந்து விட்டது, நான் சாதிக்க பிறந்தவன் என்கிற கருத்தை தான் உங்கள் ஆழ்மனம் பிரபஞ்சத்துக்கு அனுப்பிக்கொண்டே இருக்கும். அதை பெற்ற பிரபஞ்சம் உங்கள் தீப்பொறியை கொழுந்து விட்டேறியும் நெருப்பாக மாற்றுவதற்கு தேவையான சூழல்களையும் மனிதர்களையும் நிகழ்வுகளையும் வாய்ப்புகளையும் உங்களை நோக்கி அனுப்பிக்கொண்டே இருக்கும். ஆழ்மனதிற்குள் ஒரு கருத்தை பைத்தால் இது நடக்கும். அவற்றின் வருகையால் நல் விளைவுகளின் களமாகவே உங்கள் வாழ்க்கை மாறும். ஆகவே எனக்கு கட்டணம் கொடுங்கள் என்று நான் உங்களிடம் யாசிக்கவில்லை. புரிந்து கொள்ளுங்கள், எனக்கான ஆலோசனை கட்டணத்தை நான் கேட்டிருப்பதற்கு பின்னால் உங்கள் கருத்தை உங்கள் ஆழ்மனதிற்குள் நுழைக்கக்கூடிய ஒரு உளவியல் நுணுக்கத்தை நான் இங்கே இப்போ மறைத்து வைத்திருக்கிறேன். நல் விளைவுகளின் களமாக உங்கள் வாழ்க்கையை மாற்ற தேவையான ஒரு தீப்பொறியை உங்கள் ஆழ்மனதிற்குள் திட்டமிட்டு பற்ற வைப்பதே என்னுடைய கட்டணம் கேட்கும் செயலுக்கு பின்னால் ஒரு நோக்கம். இரண்டாவது நோக்கம் இருக்கிறது, அதெல்லாம் நடிக்க தேவையில்லை. கூடவே நான் கொடுக்கும் அறிவுக்கேற்ப கொஞ்சம் காசையும் எதிர்பார்க்கிறேன், அதெல்லாம் சந்தேகம் வேண்டாம். அப்படியெல்லாம் நான் நடிக்க மாட்டேன். முதல் நோக்கம், என் நான் சொல்லும் கருத்தால் உங்கள் மனதில் உருவாகும் தீப்பொறி உங்கள் ஆழ்மனதிற்குள் போய் பதிய வேண்டும். அதற்காக நீங்கள் செயல்பட வேண்டும். அதற்காக செயல்பட வைப்பதற்காக தான் அடுத்த செகண்டு ஜிபேயில் பணத்தை போடணும்னு சொல்கிறேன். ரெண்டாவது, எனக்கு பணமும் வேணும், கொடுக்குற அறிவுக்கு தகுந்த காசு கூலியும் வேணும். புரியுங்களா? ஆகவே செல்வந்தர் அவருக்கு தேவைப்படும் இன்றியமையாத கருத்துக்களை உங்கள் ஆழ்மனதிற்குள் நுழைக்க மறைமுகமாக நான் மேற்கொண்டுள்ள உளவியல் ரீதியான அணுகுமுறை தான் நான் கட்டணம் கேட்கும் அணுகுமுறை. இதுவரைக்கும் யாரும் கேட்டதில்லை, நாங்கள் தான் கேட்குறேன். இது ஒரு சிகிச்சை. அது என் வீடியோவை பார்க்கும்போது நேர்மறையான கருத்துன்று நிச்சயமாக உருவாகி தீரும். அதெல்லாம் என்னோடய பேச்சு அப்படிப்பட்டதாக இருக்கும். என் கருத்துக்கள், அவற்றை நான் வெளிப்படுத்த நான் பயன்படுத்தும் வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் நான் கோர்த்துள்ள விதம் மற்றும் என் உடல் மொழியுடன் கூடிய என்னுடைய முழக்கம், இதெல்லாம் ஒரு தன்னம்பிக்கையை பார்ப்பும் எவருடைய மனதிலும் நிச்சயமாக உருவாக்கும். அது எனக்கு தெரியும். தன்னம்பிக்கை உங்கள் மனதில் துளிர்த்தே தீரும். அந்த தன்னம்பிக்கையே உங்கள் ஆள் மனசுக்குள்ள கொண்டு போய் நுழைச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் உடனே செயல்படப்பான்னு சொல்லி ஏதோ ஒன்று செயல்பட வைக்கிறேன். 5 ரூபாயை 10 ரூபாயை போட்டு உடனே செயல்பட்டினா அது ஆள் மனசுக்குள்ளே போய் உட்காந்துடும். ஆழ்மனதால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து எளிதில் சாகாது. ஆழ்மனசுக்குள்ள ஒரு கருத்தை போட்டிங்கன்னு வைங்க, அது பொய்யா இருந்தாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் அது உண்மை தான். அதை அந்த கருத்தை அது பிரபஞ்சத்துக்கு அனுப்பியே தீரும். ஆகவே பிரபஞ்சாதியை நிறைவேற்றியே தீரும். ஆகவே
எனக்கான ஆலோசனை கட்டணத்தை செலுத்தும்படி நான் கோருவதற்கு பின்னால் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஆழ்மனதை உங்கள் வசப்படுத்தும், அதாவது உங்கள் வெற்றிக்காக உங்கள் வசப்படுத்தும் பணியை நிகழ்த்தக்கூடிய ஒரு திறன்மிக்க உளவியல் நுணுக்கத்தை நான் மறைத்து வைத்திருக்கிறேன். தீப்பொறி பிறந்து விட்டது என்னவோ உண்மைதான், ஆனால் அதற்காக ஆசானுக்கு கட்டணமெல்லாம் செலுத்த வேண்டுமா என்று நீங்கள் எண்ணினால் நீங்கள் செயல்பட தவறுகிறீர்கள். செயல்படவில்லை, ஒரு கருத்து உருவாகிறது ஆனால் செயல்படவில்லையே. நீங்கள் செயல்படாத வரை உங்கள் ஆழ்மனதிற்குள் எந்த மாற்றமும் நிகழாதையா? உங்கள் ஆழ்மனதிற்குள் மாற்றம் நிகழாத வரை உங்கள் புறவாழ்வில் சீரிய மாற்றம் அல்ல, சிறிய மாற்றம் கூட நிகழாது. விதைக்காத எவரும் அறுவடை செய்ய முடியாது, கொடுக்காத எவரும் எதிர்பார்க்க முடியாது. உங்களிடம் உள்ள நன்றியுணர்வின் அளவுக்கே உங்களுக்கான வளங்கள் வழங்கப்படும். கொங்கு மண்டலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, அளந்த வள்ளம் அட்டாலியில், அட்டாலினா லாஃப்ட், அளந்த வள்ளம் என்றால் நீ எதை வைத்து பிறருக்கு அளந்து போடுகிறாயோ அந்த பாத்திரம் லாஃப்டில் தயாராக இருக்குது. எதுக்கு? உனக்கு திருப்பி அளந்து போடுவதற்காக. அதாவது பிறருக்கு நீங்கள் கொடுக்க பயன்படுத்தும் அதே பாத்திரத்தை கொண்டு தான் உங்களுக்கான வளங்களை பிரபஞ்சம் அளந்து கொடுக்கும். இதெல்லாம் பிரபஞ்ச விதிகள். விதிகளின்படி நடந்தால் பிரபஞ்சம் வாரி வழங்கும் என்பதும் ஒரு பிரபஞ்ச விதி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்ச விதின்னா என்ன பொருள்? இப்படி நடந்தால் இதுதான் நடக்கும், இதற்கு மாறாக ஒருபோதும் நடக்காது, இதுதான் என்று பிரபஞ்சம் உத்தரவாதம் தருகிறது என்று பொருள். உத்தரவாதம். ஆனால் இந்த உத்தரவாதத்தை முத்திரைத்தால் எழுதி பிரபஞ்சம் தருவதில்லை. ஆ, பிரபஞ்சத்தின் உத்தரவுகள் அனைத்தும் ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் தான் நன்மக்களுக்கு இடையே நடைபெறும் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை பிரபஞ்சம் ஒருபோதும் மீறாது என்பதும், இதை மீறும் மக்களை வளர விடாது என்பதும் கூட பிரபஞ்ச விதிகளே. ஆகவே என் வீடியோக்களை பார்க்கும்போது அவற்றின் இறுதியில் நான் எவ்வாறு சபதம் எடுத்துக்கொள்கிறேனோ அதேபோல் நீங்களும் சபதம் எடுத்துக்கொள்ளுங்கள். அவ்வாறு எடுத்த சபதத்தை ஆழ்மனதிற்குள் நுழைக்கும் விதமாக எனக்கான கட்டணத்தை வழங்கி உடனே செயல்பட்டு விடுங்கள். 10 ரூபாய் 20 ரூபாய் பார்க்காதீங்க, செயல்பட்டு விடுங்கள், அது போதும். நீங்கள் நம்பியதை உண்மையாக்கும் வித்தைகள் அனைத்தையும் போடும் வல்லமை உங்கள் ஆழ்மனதிற்குண்டு. இன்னும் தெளிவாக சொல்வதென்றால், உங்கள் நம்பிக்கைகள் அனைத்தும் நிஜமானவை என்று நிரூபித்து காட்டுவது மட்டுமே உங்கள் ஆழ்மனதின் ஒரே வேலை. ஆகவே நல்ல நம்பிக்கையை உருவாக்குங்கள். ஆகவே நீங்கள் ஏற்கும் சூளுரைப்படி உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும் பணியை உங்கள் ஆழ்மனம் நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டுமானால் உடனடியாக எனக்கான கட்டணத்தை செலுத்துங்கள். நீங்கள் எடுக்கும் சூளுரை உங்கள் ஆழ்மனதிற்குள் சென்றால்தான் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். நீங்கள் வெற்றி அடைந்தால்தான் நீங்கள் செல்வந்தராகவும் ஆவீர்கள், இல்லையா? அதாவது ஒரு வழிகாட்டியிடம் சென்று நீங்கள் செல்ல விரும்பும் ஊருக்கு வழிகாட்டுகிறீர்கள், அவரும் வழிகாட்டுகிறார். ஆனால் நீங்கள் அவர் கூறிய வழியில் செல்லாமல் உங்கள் மனம் கூறும் வழியில் செல்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் வழிகாட்டியை நம்பவில்லை, வழிகாட்டியை நம்பவில்லை. இந்த அவநம்பிக்கை காரணம் என்ன? சந்தேகம். இந்த சந்தேகம் தான் முன்னேற்றத்தின் முதல் எதிரி. உங்கள் பழைய எண்ணங்களிலிருந்து நீங்கள் மாறவே இல்லை என்பதன் அறிகுறி தானே உங்கள் சந்தேகம். இந்த சந்தேகம் தான் உங்கள் தயக்கத்தின் மூலம். ஆனால் யோசித்து பாருங்கள், இந்த தயக்கத்தின் மூலம் செயல்படாமல் இருப்பதால் மட்டும் நீங்கள் விரும்புவதை அடைந்துவிட முடியுமா? முடியுமா? நிச்சயமாக முடியாது. தயக்கத்தின் எதிரி தான் வெற்றி, தயக்கத்தின் எதிரி தான் வெற்றி. ஆகவே தயங்குவதன் மூலம் நீங்கள் வெற்றியை எதிர்க்கிறீர்கள். உங்கள் வாழ்வில் நீங்கள் விரும்பும் ஒன்று இப்போது உங்களிடம் இல்லை என்பதற்கான ஒரே காரணம், ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அதை எதிர்த்து விரட்டி கொண்டிருக்கிறீர்கள். இதை செய்யுங்கள், பணம் வரும் என்று சொன்னால் பணத்தை காட்டு அதன் பின் செய்கிறேன் என்பது வீண் தர்க்கம் மட்டுமல்ல, உங்களை நோக்கி வருகிற செல்வத்தை விரட்டுகிற செயல். நீங்கள் தர்க்கம் செய்யும் வரை, என்னோட அல்ல எவரோடானாலும் சரி, தர்க்கம் செய்யும் வரை உங்கள் தர்க்கம் சரியானதே என்று நீங்கள் சந்தேகித்தபடியே தான் உங்கள் வாழ்க்கையின் நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். எனில் உங்கள் சந்தேகம் உண்மையானதே என்பதற்கான சான்றுகளை உருவாக்காமல் பிரபஞ்சம் ஒருபோதும் ஓயாது. இப்படித்தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறை நிகழ்வுகளை ஈர்க்கிறீர்கள். சில உண்மைகளை உண்மையானவை அல்ல என்று கருதுவது மிக எளிது.
எனில் அவ்வாறு கருத ஆழ்ந்த சிந்தனை தேவையில்லை. ஆனால் அசாதாரணமான உண்மைகளை, பேருண்மைகளை கண்டுபிடிக்க ஆழ்ந்த சிந்தனை தேவை. ஆனால் ஆழமாக சிந்திப்பது கடினமான வேலை. உதாரணமாக, குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் நீங்கள் ஒரு வரம் கேட்கிறீர்கள். மற்ற நேரங்களிலெல்லாம் வரம் கிடைக்காது என்று நம்புகிறீர்கள். யோசித்து பாருங்கள், வரம் கிடைக்குமா? வரம் கிடைக்காது. அதாவது, நீங்கள் செல்வந்தராக விரும்புகிறீர்கள், அதற்காக என் வீடியோக்களை பார்க்கிறீர்கள், உங்கள் ஆழ்மனதை மாற்றியமைக்க வேண்டும், அப்போதுதான் நீங்கள் செல்வந்தராக உங்கள் ஆழ்மனம் அனுமதிக்கும் என்று நான் சொல்வது உங்களுக்கு சரியானவும் படுகிறது. அதனால் உங்கள் ஆழ்மனதை மறுநிரலாக்கம் செய்யும் பொருட்டு என்னோடு சேர்ந்து சூளுரை ஏற்கிறீர்கள், சபதம் எடுக்கிறீர்கள், பிரகடனம் செய்கிறீர்கள். எல்லாம் வாயளவில் பிரமாதமாக நடக்கிறது. அதனால் செல்வந்தராக தேவைப்படும் கோட்பாடுகள் ஆழ்மனதின் வாயில் வரை போய்விடுகிறது. ஆனால் அதன் பின் செயல்பட மறுக்கிறீர்கள். ஆழ்மனதின் கதவை திறந்து உள்ளே பதிக்க மறுக்கிறீர்கள். செயல்பாடே ஆழ்மனதின் கதவை திறக்கும் ஒரே சாவி. ஆனால் நீங்கள் சாவியை பயன்படுத்தாமலே கதவை திறக்க முயல்கிறீர்கள். இது யார் செய்கிற வேலை? சாவியை பயன்படுத்தாமல் கதவை திறக்க யார் முயல்வார்கள்? யோசித்து பாருங்கள். செயல்படாமல் யாராலும் ஆழ்மனதின் கதவை திறக்கவே முடியாது என்பது விதி. ஆனால் நீங்கள் விதியை பின்பற்றவில்லை. சாவியை உபயோகிப்பதற்கான நிபந்தனையை நீங்கள் மீறுகிறீர்கள். நான் முதலே சொன்னேன்ல, அனைவரிடம் சாவி கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு நிபந்தனையுடன் கொடுக்கப்பட்டுள்ளது, விதிகளின்படி சாவியை பயன்படுத்த வேண்டும். நீங்கள் சாவியை விதியின்படி பயன்படுத்தவில்லை. அதனால் நீங்கள் ஏற்றுக்கொண்ட சபதம், எடுத்துக்கொண்ட சூளுரை, பிரகடனம் எல்லாம் ஆழ்மனம் வரை சென்று அந்த கருத்துக்கள்லாம் ஆழ்மனதின் கதவு அருகிலேயே விழுந்து செத்து போகின்றன, மரடுகளாகிவிடுகின்றன. அதனால் செல்வந்தராக தேவைப்படும் நம்பிக்கைகள் உங்கள் ஆழ்மனதில் நுழைவதில்லை. அது நுழையாததால் ஆழ்மனம் அதற்கேற்ற வாய்ப்புகளையும் நிகழ்வுகளையும் தொடர்புகளையும் உருவாக்கி தர முடிவதில்லை. அதனால் வழக்கம் போல் தொடர்கிறது உங்கள் வாழ்க்கை. புரிகிறதா? பிரச்சனை புரிகிறதல்லவா? செல்வந்தராக தேவைப்படும் குணநலன்களையும் கோட்பாடுகளையும் தெரிந்து கொள்வதால் மட்டுமே ஒருவர் செல்வந்தராகிவிட முடியாது. அவற்றின் அடிப்படையில் செயல்பட வேண்டும். இல்லாவிட்டால் ஆழ்மனதை மறுநிலாக்கம் செய்யவே முடியாது. கடந்த கால ஆழ்மனதை வைத்துக்கொண்டு செல்வந்தராக முடியாது. ஆழ்மனதை மாற்ற வேண்டும். பூரா நோய்வாய்ப்பட்ட ஆழ்மனம், அந்த நோய்களை போக்க வேண்டுமல்லவா? ஆகவே செயல்படுங்கள். என் வீடியோக்களை பல முறை பாருங்கள். ஒரு முறையெல்லாம் போதாது. நான் என்னுடைய கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கு பல முறை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் என்னோடு சேர்ந்து கோஷமிடுங்கள். உங்கள் மயிர்கால்கள் சிலிர்க்கும் வரை கோஷமிடுங்கள். எப்போது மயிர்கூச்சரிகிறதோ அப்போது உடனடியாக எனக்கான ஆலோசனை கட்டணத்தை செலுத்தி செயல்பட்டு விடுங்கள். 10 ரூபாய், 20 ரூபாய் பார்க்க வேண்டாம். அந்த செயலால் உங்கள் ஆழ்மனதின் கதவுகள் திறக்கும். நீங்கள் ஏற்கும் சூளுரை ஆழ்மனதில் பதியும். அதன் பிறகு ஆழ்மனம் அனைத்தையும் பார்த்துக்கொள்ளும். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் ஒதுங்கி நின்றால் போதும். புரிகிறதா? அதாவது, உங்கள் ஆழ்மனதுக்குள் இந்த கருத்து உங்கள் நம்பிக்கையாக மாறிவிடும். நம்பிக்கை என்பது உடலின் ஒரு உறுப்பை போன்றது. உதாரணமாக என்னுடைய கை என் உடலின் உறுப்பு இல்லையா? இதே போன்றது தான் நம்பிக்கை. இதை நம்பிக்கையை உருவாக்குவது தான் கடினம். ஆனால் எப்பாடுபட்டாவது அதை உருவாக்கிவிட்டால் அதன் பின் அதை நம்மிடமிருந்து யாராலும் அகற்ற முடியாது. உடலின் உறுப்புகள் ஒன்றாகிவிடும். ஆகவே அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஆழ்மனமும் செயல்பட தொடங்கிவிடும். என்ன மாதிரி கொண்டு வரும்? உங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப எந்த நிகழ்வுகளை, எந்த மனிதர்களை, எந்த மாதிரியான சூழலை உருவாக்கணும்னா நம்ம சொல்லவே முடியாதுங்க. முன்கூட்டி சொல்ல முடியாது. வாழ்க்கை அதிசயங்களின் களம். அதிசயங்களை எதிர்பாருங்கள். ஆனால் எப்போ எதிர்பார்க்கணும்? செயல்படணும். முடங்கி கிடப்போருக்கு உதவ எந்த கடவுளாலும் முடியாது. ஆகவே என்னுடைய வீடியோக்களை பார்த்து நான் சொல்வதெல்லாம் பின்பற்றுங்கள். இப்படி பின்பற்றும்போது செயல்படுங்கள். அவ்வாறு செயல்பட்ட பிறகு உங்கள் ஆழ்மனதில் இந்த சூழல்கள், பிரகடனம் இவையெல்லாம் போய் பதிந்துவிடும் அல்லவா? அது பதிந்த பிறகு உங்களுக்கு தானாக யோசனைகள் பிறக்கும். எக்கச்சக்கமான யோசனைகள் பிறக்கும். அதாவது, ஒரு சிறந்த யோசனை 100 கோடி ஈட்ட போதுமானதுன்னு சொல்வார்கள். அது மாதிரி யோசனைகள் நிறைய பிறக்கும். அந்த யோசனைகள் எத்தனை நாள் பிறக்கும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அது உங்கள் நம்பிக்கையின் வலிமைக்கேற்ப
ஒரு நாள் முதல் ஒரு மாதம் வரை ஆகலாம். அவர் யோசனைகள் வரும்போது அதன் அடிப்படையில் செயல்படும்படி உங்கள் மனதில் ஊக்கம் பிறக்கிறதா என்று பாருங்கள். 1000 யோசனை வரும், சரியா? 1000 யோசனையும் பின்பற்றக்கூடாது. எந்த யோசனையை பின்பற்றி செயல்படும்படி ஊக்கம் பிறக்கிறது என்று பாருங்கள். ஊக்கம் பிறந்தால் உடனே அந்த யோசனை அடிப்படி செயல்பட தொடங்குங்கள். சீரியேட்டாக எடுத்து வையுங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு பிரபஞ்ச விதியும் காரின் ஒவ்வொரு பாகம், ஒவ்வொரு பாகம். ஆனால் உங்கள் செயல்பாடு தான் காரின் ஓட்டுநர். உங்கள் வாகனத்தின் ஓட்டுநராக நீங்கள் செயல்பட்டால்தான் உங்களால் செல்வந்தராக உருவாக்க முடியும். ஆகவே அவர் செயல்பட்டு செல்வந்தராக, நீங்கள் விரும்பிய அளவிலான செல்வந்தராக உருவாக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.